கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குலோப் ஜாமுன். அதுக்கு நமக்கு தேவையான பொருள் குலோப் ஜாமுன் மிக்ஸ் 400 கிராம்ஸ், 1 கப் பால், 1/2 கப் நெய், கொஞ்சம் சோடா மாவு. பார்க்கலாமா இப்போ எப்படி பண்றதுன்னு. மாவு இப்போ கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம், பிகாஸ் எல்லாமே ஃபுல்லா போட கூடாது. கொஞ்சம் போல மாவு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஆட் பண்ண போறது நெய். ஆட் பண்ண போறோம் 1/2 கப் நெய் ஆட் பண்ண போறோம். ஒரு 2 சிட்டிகை பேக்கிங் சோடா, தேவையான அளவு பால். நம்ம கோதுமை மாவு பிசைற மாதிரி ஹார்டா பிசைய கூடாது, ரொம்ப லைட்டா பிசையணும். ஸோ லைட்டா பிசைஞ்சாதான் நம்மளுக்கு வந்து ஈஸியா உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? இப்போ தேவைக்கு அதிகமா ஆயிடுச்சுன்னா கஷ்டம். அதுலேருந்து ஆயில் வெளியில் வந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்து பிசையணும், ரொம்ப ஹார்டாக பிசையக்கூடாது. பிசைஞ்சு சின்ன சின்ன உருண்டை, உங்களுக்கு எவ்வளோ பெரிய உருண்டை வேணுமோ, என்ன எந்த மாதிரி ஷேப் வேணுமோ, ரவுண்ட் ஷேப், ஓவல் ஷேப், எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் பிடிச்சிக்கலாம். ஸோ இதுதான் கன்சிஸ்டன்சி. ஓகேங்களா? இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டை போடலாம். இந்த குலோப் ஜாம் ஷேப் கொண்டு வரதுக்காக கொஞ்சம் நெய் வந்து நம்ம தடவிக்கணும். இல்லை குலோப் ஜாம் எவ்வளோ அளவு தேவையோ அந்த அளவுக்கு குலோப் ஜாம் எடுத்து நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணணும். நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணிவிட்டு லைட்டாக விட்டோம். ஸோ அந்த ரவுண்ட் ஷேப் எங்கேயுமே வீரல் விட்ட மாதிரி இருக்கக்கூடாது, புரியுதுங்களா? இல்லைன்னா வெடிச்சிடும். நீங்கள் வந்து எண்ணெயில் போடும்போது அதை வெடிச்சிடும். இந்த மாதிரி என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து நீங்கள் தேய்ச்சி இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக தேய்ச்சி வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுப்பு பற்ற வச்சுக்கிறோம், வச்சுக்கிறோம், ஹீட் ஆகட்டும். கலவு கலவுக்கா எண்ணெய் ஊற்றிக்கிறோம். பொரிக்கிறதுக்கு கலவா பாகு பண்ணுறதுக்கு தேவையா. இப்போ வந்து ஏலக்காய் ஒரு 5-6 நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 கப்பில் சர்க்கரை, இது ஆக்சுவலாக 1 கப்பு, இதில் நான் இன்னும் 2 கப் சர்க்கரை எடுப்பேன். அப்புறம் தேவையான அளவு தண்ணி. இது வந்து 8-7 நிமிஷம் வரைக்கும் அந்த தண்ணி கொதிக்கணும். வாங்க பண்ணலாம். இங்கே ஒரு கப்பு வந்து 2.5 கப்பு அளவுக்கு வந்து சுகர் எடுத்திருக்கேன். சுகர் நல்லா மெல்ட் ஆகணும். இதில் வந்து மெல்ட் ஆகும்போது நம்ம இப்போ மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு சுகர். தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ஜீரா வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஜீரா வந்து 8-9 மினிட்ஸ், அதாவது 8-9 மினிட்ஸ் மட்டும் கொதிச்சா போதும். இப்போ அங்கே அப்பயே உங்களுக்கு வந்து ஜீரா கணப்பதம் வந்துடும். சம்டைம்ஸ் வெடிச்சிடும், அதனால் கொஞ்சம் பார்த்து தான் போடணும். ஃபர்ஸ்ட் போட்டதுனால அதை அப்படியே எடுத்துக்கணும். வந்து ஒன்று ஒன்றா போட போகிறோம். போட்டுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு நம்ம இந்த ஸ்டெய்னரில் எடுத்து வச்சிடும். ஓகேங்களா? இப்போ ஓரளவுக்கு ஆறிடுச்சு, நம்ம ஒன்று ஒன்றா ஆட் பண்ணுறோம். இதில் பாகில் இப்போ இது வந்து நல்லா ஊறணும். ஒரு 3-5 hours ஊறிச்சணும். ஊறிடுச்சுன்னா பெருசாகிடும். நல்லா ஊறணும், 3-5 hours ஊறணும். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 3 hours ஊறி இருக்கு. இப்போ எப்படி ஊறி இருக்கு பாருங்க, நல்லா நீட்டாக ஊறி இருக்கு. எடுத்து வச்சுனாலே வந்துடும். இப்போ ரொம்ப நேரம் ஊறிச்சுனாவும் தனித்தனியாக பிஞ்சு போயிடுங்க. ஸோ தனியாக எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கோ. தேவையான போது ஜீரா ஊற்றி நம்ம சர்வ் பண்ணலாம்.